எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி எக்ஸாமில் அடுத்தது நார்மலைசேஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த எக்ஸாமை பொறுத்தளவு ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு மாதம் நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து நார்மலைசேஷன் கண்டிப்பாக வந்து நடக்கும். முதல்ல நார்மலைசேஷன்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நார்மலைசேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு சராசரி பண்ணுறது தான், ஒரு ஆவரேஜ் பண்ணுறது தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா, அந்த 30 நாள் தேர்வில் சிலரோட எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் இருந்திருக்கும். அப்போ டஃப்பான கொஸ்டினாக இருக்குங்கிற பட்சத்தில் அவங்களோட மார்க்கும் கம்மியாக தான் இருக்கும். இன்னொரு வகையில் அதே சிலரோட எக்ஸாம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். அப்போ அவங்களுக்கு மார்க் வந்து கூடுதலாக கிடைக்கும். இதில் மதிப்பெண் கூடுதலாக கிடைச்சிது பார்த்திங்களா, அதுவும் அவங்களோட தவறு இல்லை. இன்னொன்று, மதிப்பெண் குறைவாக இருந்தது பார்த்திங்களா, அதுவும் எக்ஸாம் எழுதுனவங்களோட தவறு இல்லை. அப்போ இதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற முயற்சிக்காக தான் வந்து நார்மலைசேஷன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் வச்சுருக்காங்க. இதில் நான் ஒரு எடுத்துக்காட்டையும் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடந்ததே உங்கள்கிட்ட தெரியப்படுத்துறேன். அதாவது 2018 பேஜ், அவங்களுக்கு வந்து 2019 எக்ஸாம் நடந்துச்சு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நல்ல மார்க், கட் ஆஃபோடு வந்து 2-3 மார்க் அதிகமாக இருக்கு. ஆனால் அவரோட நேம் வந்து ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டில் வந்து வரல. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா இதுதான். ஏன் அப்படின்னா, அவர் எழுதின அந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ஈஸியான ஷிஃப்டோட கொஸ்டின் பேப்பர். ஸோ இன்னும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தவங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு இவரோட கம்மியாக மார்க் இருந்தாலும் இந்த நார்மலைசேஷன் சிஸ்டத்து படி அவங்களுக்கு வேலை கிடைச்சிது, இவருக்கு கிடைக்காமல் போயிடுச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இந்த நார்மலைசேஷன் வந்து எப்போ வந்து நடைமுறை கொண்டு வராங்க அப்படின்னா, மெரிட் லிஸ்ட் வருது பார்த்திங்களா அந்த டைமில் தான் இதை நடைமுறை பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அதுக்கு வந்து ரிசல்ட் வரும், அதில் ஆட் பண்ணுவாங்களேன்னா நிச்சயம் இதை ஆட் பண்ண மாட்டாங்க. அது உங்களை நீங்களே வந்து ஜட்ஜ் பண்ணுற ஒரு மார்க்கு. போன வருஷம் வந்து கட் ஆஃப் இவ்வளோ வந்துச்சு, நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், நான் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் உங்கள்கிட்ட வைக்கிற ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடித்தீங்க, மார்க் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்து ரெடி ஆகுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, எக்ஸாமில் கூட கொஞ்சம், ஏன்னா இது ஒரு கான்ஸ்டபுள் எக்ஸாம், கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க. ஆனால் ஃபிசிக்கல் நல்லா இருக்கணும், அதை விட மெடிக்கல் வந்து இன்னும் நல்லா செய்யக்கூடிய அளவில் இருக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபிசிக்கலில் நீங்கள் செய்ய வேண்டியதை தான் கரெக்டாக செய்யணும். ப்ளஸ் வந்து மெடிக்கலில் தான் வந்து நிறைய பேர்த்த உங்களை வந்து கழிச்சு விடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் ஃபிசிக்கலுக்கு அடுத்தது போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். நீங்கள் எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ இப்படி நீங்கள் ஃபிசிக்கலுக்கு ரெடியாகும் போது ஏதாவது லாஸ்ன்னு பார்த்திங்க அப்படின்னா, நிச்சயம் எந்த லாஸுமே கிடையாது, அதை விட பெனிஃபிட் தான். இதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா அடுத்தது என்ன எக்ஸாமு என்ன படிக்கிறீங்களோ அதை தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக ஒர்க்கராக இருந்தாலும் சரி, நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஒர்க் பண்ணிக்கிட்டே இருங்க. பார்ட் டைம் ஒர்க்கராக இருக்கீங்களா, பார்ட் டைம் போயிட்டே இருங்க. நைட்டு மட்டுமே வந்து ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஈவினிங் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மார்னிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறவங்க இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நைட் டைமில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் செய்கிற வேலையை கண்டினியூவாக பண்ணிக்கிட்டே இருங்க. ஆனால் உடற்பயிற்சியை வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுங்கள். இப்போ தமிழ்நாடு போலீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஈவெண்ட் தான் இருக்குது. அதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும். அதுக்கான வழிகாட்டுதலாம் நான் என்னுடைய வீடியோவாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நிச்சயம் ஃபிசிக்கலுக்கு ரெடி ஆகிறதா பாருங்கள். ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக்காதீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கும், நான் எழுதியிருக்கேன், மார்க் ரொம்ப கம்மியாக இருக்குது, எப்படி நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி. அது சார்ந்த இந்த வீடியோஸ் யூடியூப்பில் சர்ச் பண்ணி தேடுறது, ஏற்கனவே எக்ஸாம் எழுதுன்ற தேடுறது, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையான தேடலை வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை அதிகமாக தெரிஞ்சுக்க உங்களுக்குள்ளே ஒரு மனக்குழப்பம் தான் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஒரு பக்கம் இருந்தால் கூட விஷயம் தெரிஞ்சுக்கணும் மனசு அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் அதிக விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயம் அது உங்களுக்கு மனக்குழப்பத்தான் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாம் முடிச்சிட்டிங்க, அடுத்தது வருதோ இல்லையோ ஃபிசிக்கலுக்கு நான் ரெடி ஆகிறேன், வந்தால் ஓகே, இல்லைனா என்னுடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸாவது இருக்குது, என்னோடய ஏஜ் கம்மி தான், அடுத்தது இன்னும் நிறைய எக்ஸாம் என்னால் எழுத முடியும், நிச்சயம் நான் அதில் சாதிச்சுட்டு போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் நீங்கள் பயிற்சியை தொடங்குனீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு நல்ல முடிவே தான் வரும்.